சுவிசேஷம் எப்படி அறிவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் எப்படியெல்லாம் அறிவிக்க கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும். ஏற்கனவே தெரிந்த நபர்களுக்கு இயேசு கிறிஸ்தன் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, பாவம் மன்னிக்கப்படும், பரலோகத்தில் இடம் உண்டு என்று தெரிந்த நபர்களுக்கு திரும்ப திரும்ப போய் அறிவித்து கொண்டிருப்பது சுவிசேஷத்தில் சேர்த்தியானது இல்லை. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வசனத்தை பிரசங்கிப்பது சுவிசேஷம் அறிவிப்பது ஆகாது. வசனத்தை யாருக்கு நம்ம பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் தேவனை தங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வசனத்தை போதிக்க முடியும். அப்போஸ்தலர்கள் காலத்தில் ஒரு வசனம் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சபையில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ரட்சிக்கப்படாதவர்களும் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அவர்களுக்கு என்ன கிடையாது, சுவிசேஷமே அறிவிப்பது இல்லை. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம், நிறைய வசனங்களை அவர்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறோம். நல்வழிப்படுத்துகிறதற்காக விசுவாசமாயிருங்க, காணிக்க கொடுங்க, பரிசுத்தமாய் இருக்கிறது எப்படி, அற்புதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி. அதாவது ரட்சிக்கவே படலை இன்னும் அவங்க. ரட்சிக்கப்படுவது அப்படின்னு சொன்னால் என்ன, தேவனிடத்துலேருந்து பாவம் மன்னிப்பு வாங்கி கொண்டு தேவனை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டால்தான் ரட்சிப்பு முழுமையடையும். ஆனால் அப்படி ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வேத வசனங்களை போதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு எளிமையான உதாரணம், இருவில் வந்து ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க. அவர் முழுவதும் பைத்தியம், அவருக்கு வந்து இந்த உலகத்து நினைவே கிடையாது. சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் போட்டுட்டு இருக்கிறாரு, பட்டனெல்லாம் மேலே கீழே இருக்குது, குளிக்கலை, பல்லு விளக்கலை. தானே கவனித்துக் கொள்கிற வந்த நிலைமையிலே அந்த மனிதன் இல்லை. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க ஒரு வேளை அட்வைஸ் செய்து கொண்டே இருக்கிறீங்க, அப்பா தலை நல்லா வரணும், ப்ரஷ் வந்து டெய்லி பண்ணணும், பட்டன் இப்படி தலைகீழா போட்டிருக்கியே, அதை வந்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை தான் நீங்க சொல்றீங்க. அதனால அந்த பைத்தியக்காரனுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா, அவன் தன்னைத்தானே உடனே சரி பண்ணி கொள்வானா? ஒருவேளை நீங்க ஒரு முறை சரி பண்ணி விட்டாலும் அவன் என்ன பண்ணுவான், ஏன்னா அவன் தன் சுயநினைவிலே இல்லை, அவனே முழுவதும் பைத்தியம். அப்போ முதலாவதாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பைத்தியத்தை தெளிவிக்கிறதற்கு அவனுக்கு வைத்தியம் பார்க்கணும். அவனுக்கு சரியான மருந்து மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவனுடைய பைத்தியம் தெளிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் அவனுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவன் தன்னைத்தானே சரியாக பார்த்து கொள்ளுவான், அவனே ஒழுங்காக ப்ரஷ் பண்ணி கொள்வான், அவனே தலைவாரி கொள்வான், அவனே தன்னுடைய ட்ரெஸ்ஸுகளை ஒழுங்காக போட்டுக்கொள்ளுவான். ஆனால் இதே இதுதான் இப்போ திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாத ஜனங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பலவிதமான போதனைகளை தந்து கொண்டே இருக்கிறோம். விசுவாசத்தில் நல்லா உறுதிப்படுங்க, விஷயங்களையும் அற்புதத்தையும் தேவனிடத்தில் கேளுங்க, ஜபம் பண்ணுங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். இது வந்து பைத்தியக்காரனுக்கு என்னது அட்வைஸ் பண்ணுகிற அந்த கதையை போலத்தான் ஆகும். இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், இந்த உலகம் என்கிற பைத்தியம் பிடித்திருக்கிற அந்த நபர்களுக்கு முதலாவதாக இயேசு என்கிற மாத்திரையை கொடுக்கணும். அவரின் மூலமாக பைத்தியம் முழுவதும் தெளிந்துருச்சுன்னு சொன்னால், புத்தி தெளிஞ்சிருச்சுன்னு சொன்னால், அதற்கு பின்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கையில் பைபிள் இருக்குது, அவர்களே என்ன பண்ணிடுவாங்க, படித்து என்ன செய்யணுங்கிறத தெரிந்து கொள்வாங்க. அப்போ நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது என்ன, இயேசு அப்படிங்கிற நபரை அவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் உங்களுடைய முதலாவதாக பணி. அதுதான் சுவிசேஷம். அப்படின்னா உலகத்திலே பைத்தியம் கொண்டிருக்கிற நபர்களுக்கு, உலகத்தை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, தேவனை பற்றி எண்ணமே இல்லாதவர்களுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க, இவர் தான் தேவன், பாவத்திலேருந்து இவர் என்ன பண்ண முடியும், உங்களை விடுவிக்க முடியும், உங்களுடைய சகல பிரச்சனைகளிலிருந்தும் அவர் உங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்க. அப்போது அதன் மூலம் அவர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா விஷயத்தையும் அவர்களே படித்து புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ இது வசனத்தை போய் போதித்து கொண்டிருப்பது என்பது சுவிசேஷத்திலே சேர்த்தியானது கிடையாது. வசனம் யாருக்கு போதிக்கப்பட வேண்டும், ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு மேலும் அவர்கள் உறுதிப்பட ஸ்திரப்பட மேம்பட அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டியது தான் வசனம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால், சுவிசேஷம் ஈஸியாக சொல்கிறதுக்கு அடுத்தவர்களை உடனே மனம் திரும்புவதற்கு தவறாக உபயோகப்படுத்துகிற விஷயம் என்னன்னு சொன்னால், அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களும், தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார், தேவன் இடத்துலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுருக்கமான பேச்சு, உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டே இருப்பது, அப்படி இல்லைனா உங்களுடைய வியாதியை தேவன் நீக்கி விடுவார், உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மேம்பாடு கிடைக்கும், உங்களோட பிஸ்னஸ் செழிக்கும், உங்களுக்கு நிறைய பணம் வரும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல கேட்கும்பொழுது சாதாரண மனிதனுக்கு என்னாகும், பயங்கர ஆசை வரும். அப்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரியான விஷயங்களை சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்க, ஆத்ம ஆதாயம் செய்தோ. இப்படி சொன்னாங்கன்னா உடனே ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு வருவார்கள் என்பது உண்மை, அப்படி வந்து கொண்டும் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய நாள் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க நிலைத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு எளிமையான வழியே கிடையாது.
இது தேவன் இங்க மனுஷகுமாரன் உலாவின போதே அவர் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தை. ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அடுத்தது அவர் சொன்னது என்னன்னா, இடுக்கமான வாசல் வழியை நுழைய பிரயாசப்படுங்க. அவர் ஒரு நாளும் சுவிசேஷத்தை அவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி யாருக்கும் சொன்னதாக நம்ம படிக்கவே முடியாது. ஒரு இடத்துல பார்க்குறோம், இது கடினமான உபதேசம், யார் பின்பற்றக்கூடும் சொல்லிட்டு பலர் அவருடைய உபதேசத்தை கேட்டு அவரை விட்டு விலகி போனார்கள் என்று பைபிள்லே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக அவர் உடனே இம்மீடியட்டாக என்ன பண்ணலை, தன்னோட காஸ்பலை மாற்றிக்கிட்டு, ஐயோ நான் அப்படி சொன்னது தவறு, உங்களுக்கெல்லாம் எல்லாமே நல்லா நடக்கும், உங்களுக்கெல்லாம் நிறைய அற்புதங்கள் கிடைக்கும், உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதங்களாகவே கிடைத்து கொண்டிருக்கும்னு தன்னுடைய காஸ்பலை மாற்றலை, தன்னுடைய சுவிசேஷத்தை மாற்றி சொல்லலை. அவர் இது வந்து இடுக்கமான வழின்னு சொன்னது உண்மை, அதே போல் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு சொன்னதும் உண்மை. அவர் தன்னுடைய காஸ்பலை எந்த விதத்திலையும் மாற்றவே இல்லை. அவரிடத்துல ஒரு பணக்கார வாலிபன் வந்தான். அப்போது இமீடியட்டாக அவர் சொன்னது என்னென்னா, உனக்குள்ளதை விட்டு என்ன பண்ணு, ஏழைகளுக்கு நீ கொடு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனானபடினால் அதை கேட்டு அவன் என்ன பண்ணிட்டான், மனமடிவாகி போயிட்டான். அவர் திரும்ப கூப்பிட்டு, பரவாயில்லப்பா நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காணிக்க கொடுத்தா போதும், நீ வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் தன்னுடைய பாண்டை மாற்றிக்கொள்ளவே கிடையாது. அப்போது நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி சுவிசேஷம் அறிவித்தாரோ அதே பாணியில் தான் நம்மளும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இப்படியெல்லாம் அறிவித்தேன் யாருங்க ஏற்றுக்கொள்வா. வேத புத்தகம் எல்லாரையும் கம்பல் பண்ணி நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தே ஆக வேண்டும் என்று நமக்கு கட்டளை கொடுக்கவே இல்லை. நீ அறிவி, அவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அது அவர்களுடைய பாடு அப்படின்னு சொல்லி தான் வேத புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறதே ஒழிய, நம்ம எல்லாரையும் என்ன பண்ணணும், பிரெயின் வாஷ் பண்ணி குழு குழுன்னு சொல்லிட்டு இல்லைன்னா ரொம்ப ஐசி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவர்கள் என்ன பண்ணணும், எப்படியாவது தேவனை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று வேதம் ஒருபோதும் நமக்கு போதிக்க இல்லை. அதனால் அப்படிப்பட்ட மயக்குகிற வார்த்தைகளை சொல்கிற இன்றைக்கும் அப்படிப்பட்ட சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வியாதியாக உடனே தேவனிடத்தில் வாங்க, அவர் எல்லாவற்றையும் சரி பண்ணி விடுவார். பொருளாதாரத்தில் உங்களுக்கு நஷ்டமாக இருக்கிறதா, இம்மீடியட்டாக உங்களுக்கு என்ன ஆகிடும், நீங்கள் ஜபத்துக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து ரெண்டத்தனியாக கிடைக்கும், நாலத்தனியாக கிடைக்கும், 1000 மடங்கு உயர்த்துவார், இல்லை காணிக்கை கொடுங்க உங்களுக்கு வந்து பல மடங்கு என்ன ஆகும், அது வந்து பெருகி வரும், இப்படியெல்லாம் ஆசை வார்த்தை காட்டுகிற அநேக சுவிசேஷகர்கள் உண்டு. ஆனால் இவர்கள் சரியான சுவிசேஷகர்கள் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டவே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுதே அவருடைய உபதேசம் ரொம்ப கட்டன் ரைட்டாக ஷார்ப்பாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துச்சு. அதே போல தான் நீங்களும் நானும் சுவிசேஷம் என்ன பண்ணணும், அறிவிக்கணும். யார்கிட்டையும் போய் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார், தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செஞ்சிடுவார், தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்துடுவார் என்று நீங்கள் இப்போ சோப் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதா? ஆனால் தேவன் என்ன சொன்னார், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்பதைத்தான் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் போதிக்கணுமே ஒழிய நீங்கள் மற்ற விஷயங்களை அதில் முன்னிலைப்படுத்தவே கூடாது. அதை வந்து தேவன் ஒருபோதும் விரும்புவதே கிடையாது. அதனால் ஒன்றை மனதில் வைத்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை கூறி நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை, சுவிசேஷம் அறிக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறும் பொழுது மன சந்தோஷத்தோடு அவர்கள் என்ன பண்ணுவார்கள், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இதை தான் தேவன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இது கற்பாறையில் விழுந்த விதையை போல. இம்மீடியட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்தோடு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சோதனை வரும்பொழுது அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, பின்வாங்கி போய் விடுவார்கள் என்று. அதே போல தான், ஏன்னா வழி கடினம் என்று நீங்கள் சொல்லவே சொல்லலை அப்படின்னு சொன்னால், கடினமான சோதனைகள் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆட்கள் வெறும் அற்புதத்திற்காக வெறும் ஆசீர்வாதங்களுக்காக வந்தவர்கள் அதிக நாள் நிலைநிற்க மாட்டார்கள், உடனடியாக அவர்கள் பின்வாங்கி போய் விடுவார்கள். அதனால் சரியாய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என்ன பண்ணணும், தேவன் எப்படி சுவிசேஷம் அறிவித்தாரோ அதே போல, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்கள் பாவங்களை போக்குகிறதற்கான ஒரே வழி என்பதை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நீங்கள் சொல்லணும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அற்புதம் கிடைக்கும், அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எல்லா நேரத்துலையும் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இல்லை ஆசீர்வாதங்களையும் மட்டுமே சொல்லிக்கொண்டு ஒருபோதும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் இல்லை. அதனால் அவருடைய பாணியை பின்பற்றி நம்மளும் என்ன பண்ணணும், அதே போல தான் சுவிசேஷம் அறிவிக்கணும். யார் இதை கேட்கிறார்கள் கேட்கவில்லை என்பது நமக்கு முக்கியமில்லை. ஆனால் முக்கியமான ஒன்றை ஒன்று, தேவன் காஸ்பல் சொல்ல சொல்லியிருக்கிறார், நம்ம சொல்லியாயிற்று, அந்த விதை இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை பல வருடங்கள் கழித்தோ முளைக்கலாம். அதனால் பொறுமையாக
காத்திருக்க வேண்டும். அதே போல வேத புத்தகமும் நமக்கு என்ன சொல்லல, எல்லோரும் மனம் திரும்பி விடுவார்கள், எல்லோரையும் திருப்பி ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் நமக்கு கிடையாது. சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. மீதி பலனை தேவன் பார்த்து கொள்வார்.